हाय फ्रेंड्स वेलकम टू माय चैनल इदु उंगल ड्रीम्स मे कुकिंग इन्नैक्कु नम्म पार्क्क पोर डिश एन्नना मसाला वेर्कडला दा நம்ம பேக்கரிக்கெலாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கும். அந்த ஸ்நாக்ஸ்லாம் நம்ம வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் நம்ம வந்து செய்யறதுக்கு அலுப்பு பட்டுக்கிட்டு நம்ம காசு கொடுத்து கடையில் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். அதில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ்னால் மசாலா வேர்க்கடலை தான். அதுவும் பேக்கரி ஸ்டைலில் எப்படி செய்கிறாங்கன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன், அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், கா டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன், கா டீஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன், ஒரு சிற்றுகை பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன், கா டீஸ்பூன் சோம்புத்தூள் போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த மசாலாவை தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கிறேன். அடுத்து நான் நல்ல காஞ்ச வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கும் போது நல்ல காஞ்ச வேர்க்கடலையே எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து வறுக்க போகிறது கிடையாது. இதோட அளவு வந்து 450 கிராம் இருக்கும். நீங்கள் வந்து வேர்க்கடலை எடுக்கும் போது நல்ல வேர்க்கடலையை பார்த்து எடுங்க. சொத்தையெல்லாம் இருந்ததுன்னா எடுத்து வெளியில் போட்டுருங்க, அது வந்து சாப்பிட்றப்ப நல்லா இருக்காது. இப்போது இதில் ஒரு முட்டையை நம்ம உடச்சி சேர்த்துக்க போகிறோம். முட்டை சேர்க்குறதுனால ஸ்மெல்லு வருமானலாம் கேட்காதீங்க, கண்டிப்பாக ஸ்மெல்லாம் வராது. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணோம்ல, அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் நான் 200 கிராம் வந்து கடல மாவு சேர்க்க போகிறேன். நான் 450 கிராம் வந்து நிலக்கடலை எடுத்திருந்தேன், அதனால 200 கிராம் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை சலித்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் அளவு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 200 கிராம் 250 கிராம் அளவு தெரியலன்னா, நீங்கள் வந்து எந்த அளவு வந்து எந்த பாத்திரத்தில் நிலக்கடலை எடுத்தீங்களோ அதில் பாதி அளவு வந்து கடல மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து 50 கிராம் அரிசி மாவு சேர்க்க போகிறோம். இதோட அளவும் தெரியலன்னா அரை கப் கடலை மாவு எடுத்திருந்தீங்கன்னா கா கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க, அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் சலிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அடுத்து 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அதை வந்து நல்ல கிள்ளி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போடுறதுனால நல்லா வாசமாக இருக்கும். இப்போது இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு சிற்றுகை அளவு வந்து ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன், அதை போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் ஏன் போட்டிருக்கேன்னா, நான் ஃபஸ்ட்டே பேக்கரி ஸ்டைலில் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேனா, அதனால் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்படி அந்த கலர் ஃபுட் கலர் போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதனால் போட்டிருக்கேன். அடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து இப்போ நம்ம பிசைய போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க. நிறையா தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது. இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி பிசையணும். அந்த மசாலாலாம் அந்த கடலையில் ஒட்டுற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. தொர தொரன்னு தண்ணி எடுத்து ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இப்போது இதை மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஆயிலை சூடுபடுத்தி வச்சுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா கல்லையை ஒன்று ஒன்றா பிரித்து போட்டுக்கோங்க. போடும்போது பார்த்து போடுங்க, எண்ணெய் வந்து கையில் தெரிக்கும். மேலே தூக்கிலாம் போடாதீங்க, கீழே மெதுவாக போடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா
கல்ல கருகிடும். கல்ல வந்து எப்படி வெந்துட்டுன்னு பாக்குறதுனா, நீங்க வந்து கல்ல போட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல படபடன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். வெடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அந்த பபிள்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடும். அந்த ஸ்டேஜ்ல நீங்க எடுத்துடலாம். இப்போ வந்து கல்ல ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இத மாதிரி மீத இருக்கிற அந்த கல்லையும் போட்டு நம்ம எடுத்துருவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சாச்சு. ஃபர்ஸ்டே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அது மேலே இதை தூவிக்கலாம். தூவினதுக்கப்புறம் இதை வந்து ஈவனாக எல்லாத்தையும் எல்லா மசாலாலாம் ஈவனாக மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மொறு மொறுன்னு பேக்கரி கடையில் கிடைக்கக்கூடிய மசாலா வேர்க்கடலை ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.